உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டில் ஒரே நாளில் இவ்வளவு கோடியா? அசுர சாதனையை நோக்கி தமிழ்நாடு அரசு. தமிழ்நாடு வரலாற்றில் முதன்முறையாக உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டின் வாயிலாக ஒரே நாளில் ரூபாய் 5.5 லட்சம் கோடி முதலீடு செய்திருக்கின்றது. திமுக தலைமையிலான திராவிட மாடல் அரசின் ஒரு மிகப்பெரிய அசுர சாதனையாக இது பார்க்கப்படுகின்றது. தமிழ்நாட்டில் பொருளாதார வளர்ச்சியை கொண்டு வருவதற்கான நடவடிக்கையில் தமிழ்நாடு அரசு தீவிரமாக இறங்கியுள்ளது. தமிழகம் 2030 ஆண்டுக்குள் 1 டிரில்லியன் அமெரிக்கன் டாலர் பொருளாதார முன்னேற்றத்தை பெற்றிருக்கும் என்ற இலக்குடன் திமுக திராவிட மாடல் அரசு தீவிரமாக செயல்பட்டு வருகின்றது. தமிழகத்திற்கு உலக அளவில் தொழில் முதலீடுகளை ஈர்ப்பதற்காக நந்தம்பாக்கத்தில் உள்ள சென்னை வர்த்தக மையத்தில் உலக முதலீட்டாளர்கள் மாநாடு டிசம்பர் 7-8 தேதிகளில் நடத்தப்பட்டு வருகின்றது. இந்த மாநாட்டை தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் திரு மு.க.ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வைத்தார். இந்த மாநாட்டில் மத்திய ஜவுளி வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் தலைமை விருந்தினராக பங்கேற்றார். முதலீட்டாளர்களை தமிழ்நாடு தொழில்துறை அமைச்சர் TRB ராஜா வரவேற்றார். இந்த மாநாட்டில் சிங்கப்பூர், கொரியா, இங்கிலாந்து, ஜப்பான், பிரான்ஸ், ஆஸ்திரேலியா, ஜெர்மனி, டென்மார்க் மற்றும் அமெரிக்கா ஆகிய 9 நாடுகள் பங்கேற்றுள்ளன. இன்று முதல் 2 நாட்கள் மாநாட்டில் 26 அமர்வுகள் நடைபெறுகிறது. 170க்கும் மேற்பட்ட உலக புகை வாய்ந்த பேச்சாளர்கள் இதில் பேசுகின்றார்கள். தமிழ்நாடு அரசும் தமிழகத்தில் உள்ள தொழில் குயல்கள் மற்றும் தனி அரங்குகளை அமைத்திருக்கிறது. இதில் சிறு தொழில் நிறுவனங்கள், புத்தொழில்கள் ஆகியவற்றிற்கும் தனித்தனி அமர்வுகள் ஒதுக்கப்பட்டிருக்கின்றன. இந்த மாநாட்டில் 450க்கும் மேற்பட்ட வெளிநாட்டு பிரதிநிதிகள் பங்கேற்றுள்ளனர். 50க்கும் மேற்பட்ட நாடுகளில் இருந்து வர்த்தகம் மற்றும் தொழில் நிறுவனங்களினுடைய தலைவர்கள் மற்றும் பிரதிநிதிகள் கலந்து கொண்டுள்ளனர். இந்த மாநாட்டில் ரூபாய் 5.5 லட்சம் கோடி முதலீடுகளை ஈர்க்க தமிழக அரசு இலக்கு நிர்ணயம் செய்துள்ளது. இந்த நிலையில் ஏராளமான நிறுவனங்கள் தமிழ்நாட்டில் முதலீடு செய்ய ஒப்பந்தம் மேற்கொண்டு வருகின்றன. இந்த நிலையில் மின்சாரம் மற்றும் சோலார் பேனல் தொடர்பான நிபுணரான பாலு வெளியிட்டுள்ள பதிவில், அமெரிக்காவின் ஃபர்ஸ்ட் நிறுவனம் தமிழ்நாட்டில் ரூபாய் 5,600 கோடி ரூபாய் முதலீடு செய்ய முன்வந்திருக்கின்றது. இந்த முதலீட்டின் மூலம் புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் துறையில் தமிழ்நாடு அரசு எடுக்கும் முயற்சி இந்திய அளவில் பெரிய சாதனையாக பார்க்கப்படுகிறது. இன்னும் வரும் காலங்களில் பல வெளிநாட்டு சூரிய மின்சக்தி தளவாடங்கள் தயாரிக்கும் நிறுவனங்களுடைய முதலீடு தமிழ்நாட்டை நோக்கி வருவதற்கான சூழலை தமிழ்நாடு அரசு ஏற்படுத்தி இருக்கின்றது என்பதற்கு ஃபர்ஸ்ட் நிறுவனம் தமிழ்நாட்டில் ரூபாய் 5,600 கோடி ரூபாய் முதலீடு என்பதே சாட்சி. இவ்வாறு அவர் கருத்து தெரிவித்திருக்கின்றார். இது ஒரு புறம் எனில், முதலீட்டாளர் மாநாட்டில் கோத்ரேஜ் நிறுவனம் தொடங்க இருக்கும் லைட் ஹவுஸ் ப்ராஜெக்ட் குளோபல் FMCG நிறுவனத்திற்கான ஒப்பந்தம் தமிழ்நாட்டினுடைய முதல்வர் முன்னிலையில் கையொப்பம் ஆகி உள்ளது. இந்த நிறுவனத்தின் மொத்த பணியாளர்களில் 5% பேர்கள் LGBTQ differently abled ஆக இருக்க வேண்டும் என தமிழ்நாடு அரசு நிபந்தனை விதித்துள்ளது. இந்த வகையான நிபந்தனை என்பது உலகிலேயே இதுதான் முதன்முறை என தொழில்துறையினர் பாராட்டுகின்றார்கள்.